கண்ணன் அருளிய பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் சஞ்சயன் சொல்லுவதாக அமைந்துள்ளது. சஞ்சய் உவாச, தம் ததா கிருபையாவிஷ்டம் அஸ்ரூ பூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச மதுசூதனஹா. மதுசூதனன் பேசத் தொடங்குகிறான் என்று சஞ்சயன் உரைக்கிறான். சஞ்சய் உவாச்சங்கிறது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலேயும் உள்ளது, முதல் அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துக்கு முன்பாகவும் உள்ளது. முதல் அத்தியாயம் 47வது ஸ்லோகம், ஏவமுக்தா அர்ஜுனஹா சங்கே ரதோபத்த உபாவிஷது என்று பார்த்தோம். அங்கேயும் சஞ்சய் உவாச்சான் உள்ளது, இப்போதும் சஞ்சய் உவாச்சான் உள்ளது. சஞ்சயன் பேசத் தொடங்கின விற்பாடு வரிசை அவனுடைய ஸ்லோகங்களாகத்தான் இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை சஞ்சய் உவாச்சான் ஏன் வர வேண்டும்? ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கும் போது மற்றொருத்தர் குறுக்க வந்து பேச போறார்னால் அப்ப அர்ஜுன உவாச்ச, பகவான் உவாச்ச, சஞ்சய் உவாச்ச அப்படின்னு மாத்துறது நியாயம். இங்கதான் முதல் அத்தியாயம் 47வது ஸ்லோகத்திலேயே சஞ்சயன் பேசுகிறான்னு தொடங்கியாச்சு. 46வது ஸ்லோகத்தோட அர்ஜுனன் பேசினது முடிவுற்றது. அப்ப இப்பவும் சஞ்சயன் தானே பேச வேண்டும்? என்னத்துக்காக சஞ்சய் மறுபடியும் வர வேண்டும் என்றால் அத்தியாயம் மாறுகிற தொல்யம். கீழ இருக்கிறது முதல் அத்தியாயம், இப்ப தொடங்குவது இரண்டாவது அத்தியாயம். அத்தியாயம் மாறுபட்டபடியாலே ஒருவேளை மறுபடியும் கண்ணனும் அர்ஜுனனும் பேசுகிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வேதவியாசர் நேரே சஞ்சய் உவாச்சான்னு தெரிவிக்கிறார். சஞ்சய் உவாச்ச, தம் ததா கிருபையாவிஷ்டம் அஸ்ரூ பூர்ணாகுலேக்ஷணம். கிருபையா கருணையாலே ஆவிஷ்டம் கவரப்பட்டவனாய் பீடிக்கப்பட்டவனாய், அஸ்ரு கண்ணீர், பூர்ண நிரம்பி கண்ணீராலே நிரம்பி, ஆகுல மிக கலங்கிய ஈக்ஷணம் அஸ்ரு பூர்ணாகுலே க்ஷணம். கண்கள் படைத்தவனான அர்ஜுனன் கண்ணீராலே நிரம்பி கிருபையாலே பீடிக்கப்பட்டவனாய் கலங்கிய கண்களோட கூடின அர்ஜுனனை குறித்து இப்படி மதுசூதனனான கண்ணன் பேசத் தொடங்குகிறான். தம் ததா கிருபையாவிஷ்டம் அஸ்ரு பூர்ணாகுலே க்ஷணம் விஷீதந்தம். மனசுல மட்டும் கலக்கமில்லை, கண்களிலே மட்டும் கலக்கமில்லை, மனசும் துக்கப்படுகிறது. விஷீதந்தம் துன்பப்படுகிற மனசு படைத்தவனாய் அப்படிப்பட்ட தம் அர்ஜுனனை குறித்து மதுசூதனஹா மது என்னும் அசுரனை கொன்றொழித்தவனான கண்ணன் இதம் வாக்கியம் இப்படிப்பட்ட வாக்கியத்தை பேசத் தொடங்குகிறான். தம் ததா கிருபையாவிட்டம் அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம். இந்த வாக்கியத்தை கண்ணன் பேசத் தொடங்குகிறான். இங்கு கண்ணனுக்கு மதுசூதனன் என்ன திருநாமம் கொடுக்கப்பட்டுள்ளது. மது என்னும் அசுரனை முடித்தவன் எம்பெருமான். மது கைடவர்கள் என்ன இரண்டு அசுரர்கள், அவர்கள் இருவருமே நிரம்ப துன்பம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை முடிக்க வேண்டும் என்று பெருமான் திருவுள்ளத்திலே கொண்டான். அவர்களை அழிக்க முற்பட்டான், அழித்தான். அதனாலே அவனுக்கு மதுசூதனன் கைடபசூதனன் மது கைடபவர்களை முடித்தவன் என்று எப்போதுமே ஒரு பெருமை உண்டு. ரெண்டு பேரை கண்ணன் அழிக்கிறான் அல்லது இருவரை ராமன் அழிக்கிறான்னு சொன்னாலே அப்ப வேற ஏதோ அந்த இடத்திலே உள்ளுரை பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ராவண கும்பகர்ணர்களை அழித்தான், சிசுபால தந்தபக்தர்களை அழித்தான், ஹிரண்யன் ஹிரண்யாட்சனை அழித்தான், மாரீச்சன் சுபாசுவை முடித்தான். இப்படி ரெண்டு ரெண்டா பல இடத்துல நாம கேள்விப்படுறோம் இல்லையோ. இப்படி எந்த இடத்துல ரெண்டு சொன்னாலும் அங்க வேறு இரட்டைகளை நாம் அர்த்தமாக கொள்ள வேண்டும். ஒன்னு காமக்ரோதம்ங்கிற இரட்டையாக இருக்கலாம், அல்லது ரஜோகுண தமோகுணம்ங்கிற இரட்டையாக இருக்கலாம். காமம் ஒரு இடத்துல அதீதமான பற்று, குரோதம் அந்த பற்று ஆசை நிறைவேறாதபடியாலே அது கோபமாக அது ஒரு விரோதமாக குரோதமாக கிளம்புகிறது. காமமும் குரோதமும் இரண்டுமே குற்றங்கள் தான். ஆகையாலே அந்த ரெண்டையும் கண்ணன் அழிப்பன்கிறதுக்காக இப்படி சொல்லலாம். ரெண்டு அசுரர்களை ரெண்டு அறக்களை அழித்தானுட்டு, அப்படி இல்லாட்டா வேறு ரெண்டு தீய குணங்கள் நம்மோட எப்போதுமே ஒட்டி கொண்டிருப்பவை சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம். இத பத்தி கீழே சுருக்கமா சொல்லிருக்கேன். சத்துவகுணம்ங்கிறது தெளிவுக்கு காரணம், புத்திக்கு காரணம், நல்ல அறிவுக்கு காரணம், உற்சாகத்துக்கு காரணம், விடா முயற்சி ஊக்கத்துக்கு காரணம். இதெல்லாம் சத்துவகுணம் இருந்தால் தான் நடக்கும்.
ரஜோகுணம் இருந்தால் ஆசை, அதனால ஏற்படுகிற கோபம், மற்ற பேரை துன்புறுத்துவது, இதுக்கெல்லாம் ரஜோகுணம் காரணம். தமோகுணம் மயக்கம், தூக்கம், அறிவின்மை, சோம்பல், இதெல்லாவற்றுக்கும் காரணம். ரஜோகுண தமோகுணத்தை தவிர்த்து சத்தகுணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மது கைட்டவர்களை கண்ணன் முடித்தான்னு சொன்னால் அந்த அசுரர்களை முடிக்கிறத பத்தி இப்ப நமக்கு வரே இல்லை. ஏன்னா நாம இடத்துல பாரான அசுரர்களா இருக்கிறார்கள், ஆறும் இல்லை. நமக்குள்ளேயே ரெண்டு அசுரர்கள் எப்போதும் உரைகிறார்கள், ரஜோகுண தமோகுணங்கிற அசுரர்கள். அந்த ரெண்டு பேரையும் குறைத்து சத்தகுணங்கிற தெய்வத்தை வளர்த்து விட வேண்டும். தெய்வ சக்தி நம்மிடத்திலே வளர வேண்டும், அசுர சக்தி நம்மிடத்திலே குறைய வேண்டும். அதனால ரஜோகுண தமோகுணங்களை அழிப்பதைத்தான் இங்க மதுசூதனங்கிற சொல்லாலே வேதவியாசர் உணர்த்துகிறார், சஞ்சயன் உணர்த்துகிறான். மதுசூதனன் ரஜோகுண தமோகுணத்தை அழிப்பவன். இப்ப அர்ஜுனனிடத்தில் இருக்கிற ரஜோகுண தமோகுணத்தையும் அழிக்க போகிறான், அழித்து அவனிடத்திலே சத்துவகுணத்தை வளர்க்க போகிறான். ரஜசு தமஸ் அழியணுங்கிறத திருவங்கை ஆழ்வார் ஒரு ஆச்சரியமான பாட்டாலே தெரிவித்தார். திரு எழுகூச்சிறுக்கை அப்படின்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார் திருவங்கை ஆழ்வார். மொத்தம் ஆறு பிரபந்தங்கள் பாடினார், அதுல ஒரு பிரபந்தம் பெரிய திருமொழி. அதுலதான் இந்த சிறுபுரியூர் திவ்யதேசத்துக்குன்னு பத்து போஷரங்கள் பாடினார்ங்கிறதை கீழே விண்ணப்பம் பண்ணினேன். அவருடைய மற்றொரு பிரபந்தம் திரு எழுகூச்சிறுக்கை, கணக்கு கணக்கா இருக்கும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நாலு மூணு ரெண்டு ஒன்னு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு இப்படின்னு ஒரு தேரை கட்டி வச்சிருக்கிறச்சே, எப்படி தேர் நிலைகள் ஒன்னு ரெண்டு மூணா வளர்ந்துட்டே போகும், அப்புறம் குறைஞ்சுட்டே ஒரு சொல்லு. அதே போலத்தான் திருவெழுகூச்சிருக்கை பாடியிருக்கார். அதுல ஒரு இடத்தை சொல்லுகிறேன், முக்குணத்தில் இரண்டனை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று. மூன்று குணங்களுக்குள்ளே இரண்டு குணத்தை அகற்றி ஒரு குணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்வீர், அதிலே ஊன்றி நிற்பீர்னு திருமங்கை ஆழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார். முக்குணம் சத்தம் ரஜசு தமசு இரண்டனை அகற்றி, அதுல ரஜோகுண தமோகுணங்களை அகற்றி, ஒன்றினில் சத்தகுணத்தில் ஒன்றி நின்று ஊற்றத்தோடே நிற்க வேண்டும். ரஜோகுண தமோகுணத்தை தவிர்த்து சத்தகுணத்திலே ஊன்றி நிற்க வேண்டும். அப்படி இருந்தால் உலகமே நமக்கு நன்மை பயக்கும், நம் வாழ்க்கை மிக உன்னதமாக அமையும், ஆத்மாவனுடைய சாட்சா்காரத்தையே நாம் பெற்றுவிடலாம். அதனால நித்தியப்படியே நாம சத்தகுணத்தை வளர்த்துக் கொள்ள வேணுங்கிறதை எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுல ஆசையோட எல்லாரும் இருக்க வேண்டும், ரஜோகுண தமோகுணத்தை தவிர்க்க வேண்டும். அதனாலதான் மதுசூதனன் இங்கு கண்ணன் அழைக்கப்படுகிறான். இல்லைன்னா யாரோ நாலு பேரை கொல்லணும்னு பெருமானுக்கு ஆசையே கிடையாது. சில பேர் இப்படி கூட சந்தேகப்படுவார்கள், அது என்ன பகவான்னு பேர் வச்சிருந்து ராமனாகவும் கண்ணனாகவும் பிறந்து ராட்சசர்களையும் அசுரர்களையும் கொன்று கொண்டு இருக்கிறாரே, அவர்களையும் திருத்திடக்கூடாதான்னு தோணும். கண்டிப்பா பெருமானுக்கு திருத்த ஆசை தான், இருந்தாலும் திருந்துவதற்கு அப்பாற்பட்டு போய்விட்டால் அந்த சரீரத்தை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் பகவானுக்கு வருது. அந்த உடலை முடிக்கிறேன்னு வச்சுக்கோம், அப்ப அந்த உடலோட ராவணன் இன்னும் பாபங்களை சம்பாதிச்சுட்டே தானே போவர், கும்பகர்ணன் இன்னும் பாபங்களை சேர்த்துன்னு போவர் இல்லையோ. அந்த ஆத்மாவுக்கு பாபங்கள் இன்னும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அத்தோட பாப சேமிப்பை நிறுத்துவோம் என்று உடல் வாழ்க்கையை முடித்து விடுகிறான். ஆத்மா முடிய போறதில்லை, அந்த ஆத்மாவுக்கு நன்மை செய்ய வேணுங்கிறதுக்காகத்தான் அசுரர்களுடைய உடலை மட்டும் முடிக்கிறான். அடுத்த பிறவியிலாவது அந்த ஆத்மா நன்மை அடையாதா என்கிற எண்ணத்தோடே தானே பெருமான் செய்கிறான். அதனால இங்க மதுசூதனன் தெரிவித்தார். தம் ததா கிருபையாவிஷ்டம், கிருபையாலே பீடிக்கப்பட்டவனான அர்ஜுனன், ஆவிஷ்டம் கவரப்பட்டவன் பீடிக்கப்பட்டவன். எத்தாலையுமே நாம் பீடிக்கப்படவே கூடாது. எத்தாலையுமேனு சொன்னால் எத்தாலையுமே தான் நாம சொல்லுவோம், தீய பழக்கங்களாலே பீடிக்கப்படக்கூடாது. உண்மைதான், நல்ல பழக்கங்களால நாம பீடிக்கப்படலாமே. இப்ப கிருபைங்கிறது நல்லது தானே, ஆனா இங்க சஞ்சயன் சொல்லச்சே கிருபையாலே பீடிக்கப்பட்டவனாய். நம்ம கருணை கூடவா பீடிக்க கூடாது, கோபம் பீடிக்க கூடாதுன்னு சொல்லும் வாஸ்தவம், ஏதானு கெட்ட பழக்கங்கள் பீடிக்க கூடாதுன்னு சொல்லும் வாஸ்தவம். இங்க சொல்றத பார்த்தா பேய் பிசாசுகள்லாம் எப்படி பிடிச்சு கொடுத்துன்றாரோ அத போல கிருபை பிடித்து கொண்டு அர்ஜுனன் ஆட்டுகிறதுன்னு தெரிவிக்கிறார். நம்ம நல்லத்தை பீடித்து கொண்டா என்ன தப்பு, தீயதுதானே பீடிக்க கூடாதுன்னு தோணும். ஒரு இடத்துல ஒரு சிறு கதை சொல்றேன், கேட்டா எதுலையுமே நாம ஒருத்து மனசை அப்படியே வைத்துக் கொள்ள கூடாது, பகவத் விஷயத்துலதான் இருக்க வேண்டும். மற்ற எதுவாக இருந்தாலும் அந்த இல்லாட்டா வாழ முடியாதுங்கிற நிலையை மட்டும் நாம வளர்த்து கொள்வதே கூடாது. ஒண்ணு சொல்றேனே, சேர்த்தே பார்ப்போமே. நித்தியம் காத்தாலே ஆறரை மணிக்கு நீங்க கேட்கிறீர்கள், உங்களிடத்த ஒரு கேள்வி, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டுடுறேன், உங்களிடத்த ஒரு கேள்வி. இப்போ ஒரு வேளை நீங்க பார்க்க முடியல, நித்தியம் ஒரு நாற்பது நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன், ரெண்டு மாசமா பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் பார்க்க முடியலன்னா அது பார்க்காத எங்களால் இருக்க முடியல.
அப்படின்னு நீங்க சொன்னீர்கள்னால் அது சரியா தவறா? இது உங்களுக்கு விடப்பட்ட கேள்விப்போ. யோசிச்சு பாருங்க. கீதை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, ஏதோ அல்ல, உயர்ந்த விஷயம்தான், நல்ல கருத்து தான். இருந்தாலும் எதற்குமே ஒரு அடிக்ஷன் மட்டும் கூடவே கூடாது. அது இல்லாவிட்டால் வாழ முடியாதுங்கிற நிலை இருப்பதே கூடாது. இது எவ்வளவு உயர்ந்த விஷயத்திலேருந்து கண்ணன் புரிய வைக்கிறார் தெரியுமா? கண்ணன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு துவாபர யுகத்தினுடைய கடைசி நாள் பரமவதத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்ப போக போகிறார். அப்போது கண்ணனோட கூட மிக நெருங்கிய பக்தர் உத்தவர்னு அவருக்கு பெயர். உத்தவர் கண்ணனிடத்துல கேட்கிறார், இத்தனை நாள் நீ எங்களோட கூட இருந்துட்டு இத்தனை அன்பை வளர்த்து விட்டு இப்போது திடீர்னு முறித்து கொண்டு போகிறேன்னு சொல்லுகிறாயே, எங்களால் தாங்க முடியாது, நீ எங்களோடையே இருந்து விடு என்று கேட்டார். கண்ணன் பதில் சொன்னான், எந்த இடத்திலையும் நான் பச்சுதலை வளர்த்துக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கேனே, இவ்வளவு நேரம் அதைத்தான உபதேசித்தேன், ஏன் பச்சுதலை வளர்த்துக் கொள்ளுகிறீர்? விட்டு இருக்கிறதுக்கு பழகும், நான் புறப்பட்டு போறேன், நீர் நேரம் கந்தமாதன பர்வதத்திலே பதரீகாசிரமத்துல போய் தியானம் பண்ணி கொண்டு இரு, உபாசனம் பண்ணும்னு சொன்னான் கண்ணன். அதுக்கு உத்தவர் கேட்கிறார், கண்ட விஷயத்துல பச்சுதலை வளர்த்து கூடாதுன்னு சொன்ன வாஸ்தவம், உன் விஷயத்துல கூடவா பச்சுதலை வளர்த்து கொள்ளாது இருக்க முடியும்? நீ எனக்கு வேண்டியவன் ஆயிடுச்சே, பக்தி கூடவா பீடிக்க கூடாது என்று அவர் கேட்டார். கண்ணன் தெரிவித்தான், அந்த கண்ணனாகிற நான் தானே உமக்கு இப்ப சொல்றேன், கடைசியில நான் சொன்னத்தை மீறி எங்கிட்டே இருக்கணும்னு உமக்கு தோன்றது பத்திரா? நான் தான் உமக்கு குறிக்கோளாக இருந்தால் அப்ப நான் என்ன சொல்லுகிறோனோ அதன்படி கேட்கறதுக்கு நீ தயாரா இருக்கணுமோ இல்லையோ? இப்ப உன் மனசுல என்ன தோன்றது? நான் சொன்னது முக்கியமா படலே, ஆனா நீர் என்னோட கூட இருந்து பக்தி பண்ணுவது முக்கியமாக படுகிறது சொல்லி ஒரு பற்றுதல் வளர்த்து கொண்டால் பெருமானுடைய வார்த்தையை கூட மீறி நடக்கலாமா? அது அவன் விஷயமாகவே இருந்தாலும் அப்படி நினைப்பதற்காக தூண்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் ராமனுக்கு பணிவிடை புரிந்தான். நான் ராமனுக்கு பணிவிட புரியணுங்கிறது அவன் மனசுல மேலோங்கி நின்றது. ராமன் மனசு என்னங்கிறது கூட அவனுக்கு முக்கியம் இல்ல, நான் ராமனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நல்ல காரியம் தான் பண்ணிருக்கான், இருந்தாலும் பணிவிடை செய்து வந்தார். ராமனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, 14 ஆண்டுகள் வனவாசம் எல்லாம் முடிந்து போய் பட்டாபிஷேகம் முடிஞ்சது. அடுத்து இளவரசு பட்டம் கிடைக்கணும் இல்ல. அப்ப ராம லட்சுமணனை பார்த்து, நீ தான் என்னோட 14 வருஷம் கட்டப்பட்டிருக்க, நீயே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் இளவரசு பட்டம் கட்டிக்கொள்னு சொன்னான். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கைங்கரியம் பண்றதுதான் என் வேலை, இளவரசி பட்டம் வேண்டாம்னு மறுத்துட்டான் லக்ஷ்மணன். ராமனுடனே பரதன் பக்கம் திரும்பினான். பரதன பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ளுன்னு சொன்னான். உன்னுடைய நியமனம் ஆணையாக இருந்தால் உடனே செய்கிறேன் என்று உடனே சம்மதித்தான் பரதன். இப்ப சீர் தூக்கி பாருங்க, லக்ஷ்மணனும் கைங்கரியம் தான் பண்றார், பரதனும் நல்லவன் தான். ஆனா லக்ஷ்மணன் தான் பண்ண வேணும்னு பார்த்தானே தவிர ராமனுடைய எண்ணம் முக்கியங்கிறது அவன் மனசுல பிரதானமாக படவில்லை. ஆனா பரதனை பொறுத்தவரை எதிலையும் பற்றில்லை, ராமன் எது சொல்லுவானோ அது மட்டும்தான் பற்று. அவன் வார்த்தை முக்கியங்கிறத பரதன் நினைத்தான் இல்லையோ, அதனால பீடிக்க கூடாதுன்னா எதுவுமே பீடிக்க கூடாது. அது பகவத் விஷயத்திலேயாக கூட இருந்தாலும் நாம ஒரு பணி பண்ணிட்டு வரோம், பெருமானுடைய எண்ணம் இது உனக்கு அல்ல, நீ வேற பண்ணுன்னு சொன்னார்னால் மாத்திக்கிறதுக்கு சட்டு நம்ம மனசு வருமானு கேட்டா வரணும், ஏன்னா அவன் சொன்னதுதானே முக்கியம். அதனால கிருபையால பீடிக்கப்பட்டாலும் குற்றம்தான், எங்கு கருணை இருக்க வேண்டுமோ அங்குதான் இருக்க வேண்டுமே தவிர கண்டிடத்துல கருணை நமக்கு பிடிக்கலாமா? ஒரு வைத்தியர் ரண சிகிச்சை ஆபரேஷன் பண்ணி சரியாக்கணும், ஆபரேஷன் டேபிள்ல கொண்டு போய் பேஷண்ட்ட படுக்க வச்சாச்சு, கத்தி எடுத்துட்டார், எனக்கு ரொம்ப கிருப்பே ரொம்ப கருணை, அதனால இவரை நான் வெட்டுறதா இல்ல அப்படின்னு கத்தியை கீழே வச்சுட்டா, அது தவறான கிருபை, தவறான கருணை. அதனால கிருபையால பீடிக்கப்படுவதும் குற்றம் சில சமயங்களில். தம் ததா கிருபையா விட்டம் அஸ்ரூபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச மதுசூதனா. அப்படி கலங்கி கிடக்கிற அர்ஜுனனை குறித்து மதுசூதனன் இப்படி சில வாக்கியங்களை பேச ஆரம்பித்தான். இனி அடுத்து கண்ணன் சொல்ல போறது நம்ம எல்லாருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்கியம். நீங்க இன்னைக்கு நேத்திக்கு இத்தனை நாள் கேட்டீர்களோ இல்லையோ, நாளிலிருந்து அவசியம் கேட்டாக வேண்டும். அதனால தெரிந்தவர்கள் எல்லாரிடத்திலையும் சொல்லி கண்ணனுடைய உபதேசத்தை கேட்பதற்கு